இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். பூமியான்பேட்டையில் முன்விரோதம் காரணமாக நள்ளிரவில் நடந்தேறிய கொலைவெறி தாக்குதல், ஒருவர் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராட்டம். மோட்டார் சைக்கிள் பெட்டியை உடைத்து பணம் திருடிய IRBN காவலர், ஆன்லைன் ரம்மி விளையாட பணம் இல்லாததால் திருடியதாக வாக்குமூலம். மது போதையில் மின்கம்பத்தில் ஏறிய வாலிபர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு, கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை. புதுவையில் தொடர்ந்து அரங்கேறும் இருசக்கர வாகன திருட்டு, CCTV காட்சிகளை வெளியிட்டு காவல்துறையினர் விசாரணை. இனி விரிவான செய்திகள். பூமியான்பேட்டை பகுதியில் முன்விரோதம் காரணமாக நடந்த கோஷ்டி மோதலில் வாலிபர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி, பெயிண்டரான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்கிற சப்பி முருகனுக்கும் கடந்த 6 மாத காலமாக முன்விரோதம் இருந்து வந்ததால் இவர்கள் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் ஆகஸ்ட் 3 தேதி இரவு மதுபோதையில் இருந்த முருகன் பாலாஜியை தொலைபேசியில் அழைத்து தான் பூமியான்பேட்டை பகுதியில் ஓர் இடத்தில் இருப்பதாகவும் அங்கு வருமாறும் அழைத்துள்ளார். இதனை அடுத்து தனது நண்பர்கள் 3 பேருடன் அங்கு சென்ற பாலாஜி, தனக்கு முருகன் இருக்கும் இடம் சரியாக தெரியவில்லை என தனது நண்பரான ரெட்டியார்பாளையம் JJ நகர் பகுதியைச் சேர்ந்த வேளாவை அழைத்து கொண்டு முருகன் இருக்கும் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது முருகன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து பீர் பாட்டில், கட்டை, கற்கள் உள்ளிட்டவை கொண்டு பாலாஜி தரப்பினரை தாக்கியுள்ளனர். பதிலுக்கு இவர்களும் தாக்கியுள்ளனர். இதில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பாலாஜி மற்றும் வேளா தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து இருவரும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் முருகன், அப்பாஸ், கார்த்தி, சதீஷ், குரு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வேளா பலத்த காயத்துடன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கொலை முயற்சி என காவல்துறையினர் வழக்கு பதிந்து தலைமறைவாக உள்ள முருகன் உள்ளிட்ட அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர். ஆன்லைன் ரம்மி விளையாடுவதற்காக மோட்டார் சைக்கிளின் பெட்டியை உடைத்து பணத்தை திருடிய IRBN காவலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். புதுவை சோலைநகர் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் காவல்துறை அதிகாரிகள் குடியிருப்பில் வீட்டு வேலை செய்து வருகிறார். கடந்த 26 தேதி அன்று DGP அலுவலகம் அருகில் உள்ள சுசேன் வீதியில் தனது இருசக்கர வாகனத்தின் பெட்டியில் கைப்பையை வைத்துவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். திரும்ப வந்து பார்த்தபொழுது கைப்பையில் வைத்திருந்த 20,000 ரூபாய் பணம் காணாமல் போயிருந்தது. இருசக்கர வாகனத்தின் பெட்டியை உடைத்து மர்ம நபர் பணத்தை திருடிச் சென்றிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து அவர் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியை வைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் ஆகஸ்ட் 3 தேதி மாலை புதுவை பூங்கா அருகே கண்காணிப்பு கேமராவில் பதிவான உருவத்தை ஒத்த ஒருவர் நடமாடிக்கொண்டிருந்துள்ளார். காவல்துறையினர் அவரை பிடித்து விசாரித்த பொழுது அவர் தனது பெயர் காளிதாஸ் என்றும் தான் IRBN போலீஸ் என்றும் தெரிவித்துள்ளார். அவரை சோதனையிட்டதில் அவரது பாக்கெட்டில் 8 இருசக்கர வாகன சாவிகள் இருந்துள்ளது. காவல்துறையினர் அது எதற்கு என கேட்டபொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். உடனே காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் அவர் மகேஸ்வரியின் வாகனத்தில் இருந்து ₹20,000 திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் தனது பணத்தை இழந்ததால் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வேறு எங்காவது அவர் இதுபோன்ற திருட்டில் ஈடுபட்டுள்ளாரா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேதராப்பட்டு அருகே மது அருந்துவிட்டு உயிர்மின் அழுத்த கம்பத்தில் ஏறிய வாலிபர் மின்சாரம் பாய்ந்து பலியான சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை சேதராப்பட்டு அடுத்த கரசூர் புது காலனியைச் சேர்ந்த சேகர் மகன் அருண் என்பவர் தனது நண்பர்களுடன் தமிழக பகுதியான கடுப்பேரிக்குப்பம் கிராமத்திற்கு உட்பட்ட வயல்வெளியில் ஆகஸ்ட் 3 தேதி இரவு அங்குள்ள உயர் மின்னழுத்த மரம் அருகே மது அருந்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் அருண் அங்கிருந்த உயர் மின்னழுத்த கம்பத்தில் ஏறியதாக தெரிகிறது. அப்பொழுது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டதில் காயமடைந்த அருணை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அருணை பரிசோதித்த மருத்துவர்கள் அருண் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இந்த சம்பவம் நடந்த இடம் கடப்பேரிக்குப்பம் தமிழக பகுதி என்பதால் வானூர் காவல்துறை ஆய்வாளர்
ஹரிகிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் அருண் மரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அருண் மரணத்தில் பல்வேறு மர்மங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. விலியனூர் அடுத்த பத்துக்கண்ணு பகுதியில் இருந்து சேதராப்பட்டு வரை உயர் மின்னழுத்த மின்சார தடம் உள்ளதில் துத்திப்பட்டு பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டதால் கரசூரை மையமாக வைத்து தொண்டமானத்தம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சேதராப்பட்டு பகுதிகளுக்கும் மின் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கரசூர் மெயின் சுவிட்சில் இருந்து சேதராப்பட்டு வரை கடந்த சில மாதங்களாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்ட நிலையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அங்கிருந்த விலை உயர்ந்த மின்சார வயர்கள் திருட்டு போயிருந்தது. இதுகுறித்து புதுவை மின்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் இதுகுறித்து அவர்கள் ஒருபுறம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அருண் உயர் மின்னழுத்த கம்பத்தில் ஏறி மின்சாரம் தாக்கி இறந்த சம்பவம் குறித்து அவரது தந்தை சேகர் காவல்துறையினர் இடத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் அருண் எப்படி இறந்தார் என்பது குறித்து காவல்துறையினரின் தீவிர விசாரணைக்கு பிறகே தெரியவரும். புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் மோட்டார் வாகன திருட்டு அதிகரித்து வரும் நிலையில் சிசிடிவி கேமரா காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் மோட்டார் சைக்கிள் திருட்டு அதிகரித்து வருகிறது. இது தொடர்பான குற்றவாளிகள் குறித்து காவல்துறையினருக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மர்ம நபர்கள் தொடர்ச்சியாக கைவரிசையை காட்டி வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை நள்ளிரவில் 4 நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலை பகுதியில் உள்ள சாலையில் ஏராளமான மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அங்கு நள்ளிரவு நேரத்தில் கூலாக நடந்து வந்த 4 வாலிபர்கள் சிறிது நேரம் நோட்டமிட்ட பின்னர் விலையுயர்ந்த 2 மோட்டார் சைக்கிள்களை லாவகமாக உடைத்து அதில் ஏறி 4 பேரும் தப்பி செல்கின்றனர். இது தொடர்பான சிசிடிவி கேமரா காட்சியை காவல்துறையினர் வெளியிட்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் 2 மோட்டார் சைக்கிள்களை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சம்பவத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்று நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் August 4 நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 178. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 1,71,402. இன்று உயிரிழந்தோர் யாரும் இல்லை. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,967. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 152. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 15. ஏனம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 11. மாஹேவில் புதிதாக பாதிக்கப்பட்டோர் யாரும் இல்லை. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 119. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,68,604. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 831. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 1,820. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 23,53,223 நபர்கள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மின் கம்பங்கள் பராமரிப்பின்றி காணப்படுவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் 500,000 சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் புதுவையின் முக்கிய சுற்றுலா தலமாக கடற்கரை சாலையில் உள்ள மின் கம்பங்கள் பராமரிப்பின்றி காணப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. கடற்கரை காந்தி சிலை அருகே உள்ள மின் கம்பங்கள் மற்றும் மின் பெட்டிகள் சிறுவர்களுக்கும் 8 உயரத்தில் முறையாக மூடப்படாமலும் ஆட்கள் மீது உடைந்து விழும் அளவிற்கு ஆபத்தானதாக காணப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் இனிவரும் காலம் மழைக்காலம் என்பதால் மின்கசிவு போன்ற அபாயம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதால் மின் கம்பங்கள் மற்றும் திறந்தபடி உள்ள மின் பெட்டிகளை முறையாக மூடி போட்டு பராமரிக்க அரசு அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்தில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊழியர்களுக்கு நிரந்தர ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நல சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். ஊழியர்களுக்கு மாதாமாதம் நிரந்தரமாக ஊதியம் வழங்க வேண்டும், புதுச்சேரி அரசு பட்ஜெட்டில் வாரியத்திற்கு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும், ஊழியர்கள் அனைவருக்கும் DAT மூலம் ஊதியம் வழங்க வேண்டும், குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியம், புதுச்சேரி திட்ட முகமை ஆகிய வாரியங்களை இணைத்து வீட்டு வசதி துறை என்ற துறையை உருவாக்கி அதன் மூலம் வேலை வழங்கி அனைவருக்கும் ஊதியம் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும், குடிசை மாற்று வாரிய ஊழியர்களை LIC பென்ஷன் திட்டத்தில் இணைத்து அதன் மூலம் ஓய்வூதியம் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற தரக்கோரி
பலமுறை புதுச்சேரி அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மனு அளித்த புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய நலசங்க ஊழியர்கள் எந்தவித கோரிக்கையும் நிறைவேற்றப்படாததால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி குடிசை மாற்று வாரிய அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் அரசு தரப்பில் இருந்து எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படாத காரணத்தினால் வருகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய நலசங்க ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நீங்க வந்து நாங்க வேலை இல்லாம இருப்போம், பண்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி பாருங்க, வித்தியாசமான ஒரு கோரிக்கையாக. எனவே அரசு முன்னதாக தலையிட்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றினால் இந்த போராட்டம் தவிர்க்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த திட்டம் அமலாக்க முகமை உருவாக்கப்பட்டது. எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா, வேர்ல்டு பேங்க்ல கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ், இந்திய அரசு கொடுக்கக்கூடிய வேர்ல்டு பேங்க் ஃபண்டிங் இருந்துச்சு, இனிமே ஃபண்ட் வராது. அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு சாலைகளை உரிமையாளர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அங்கீகாரம் பெறாத மனைப்பிரிவுகளில் சாலை ஆக்கிரமிப்பு குறித்து ஏராளமான புகார்கள் நகராட்சிக்கு வருவதால் அதனை தவிர்க்கும் வகையில் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளில் சாலை பகுதிகளை புதுச்சேரி நகராட்சிகள் சட்டத்தின் கீழ் பொதுப்பாதைகள் என அறிவிக்க உழவர்கரை நகராட்சி முடிவு செய்துள்ளது. இதனையடுத்து அங்கீகாரம் பெறாத மனைப்பிரிவுகளில் உள்ள சாலை பகுதிகளின் விவரங்களை பதிவு செய்யப்பட்ட மனைப்பிரிவுகளுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மனைப்பிரிவுகளின் உரிமையாளர்கள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள நல்வாழ்வு சங்கங்களின் பிரதிநிதிகளிடம் உழவர்கரை நகராட்சி ஆணையர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் இவை சாலை பகுதிகளை ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க மட்டுமே எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி யுவர் பேக்கர்ஸின் யூ கேன் ஃபிளை நிறுவனத்தில் ட்ரோன் பயிற்சிக்கு 75% கட்டண சலுகையை அதன் நிறுவனர் கிருஷ்ணராஜு அறிவித்துள்ளார். உலக அளவில் ரோபோட்டுக்கு இணையாக வளர்ந்து வருகிறது ட்ரோன் பயன்பாடு. இந்தியாவில் அதிவேகமாக வளர்ச்சி கண்டு வரும் ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் யுவர் பேக்கர்ஸ் பவுண்டேஷனின் யூ கேன் ஃபிளை நிறுவனம் மூலம் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் ட்ரோன் தொழில்நுட்பம் தொடர்பான பயிற்சி வகுப்புகளை தொடங்கியுள்ளனர். இங்கு ட்ரோன் இன்ஜினியரிங், ஏரியல் சினிமோட்டோகிராபி, அக்ரி ட்ரோன் ட்ரெயினிங், ஏரோ மாடலிங், ட்ரோன் பைலட்டிங் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. புதுச்சேரி மற்றும் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளில் இளைஞர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் ட்ரோன் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளி வளாகத்திலேயே அனுபவமிக்க தொழில்நுட்ப வல்லுநர்களால் பயிற்சி அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி ட்ரோன் பயிற்சிக்காக யுவர் பேக்கர்ஸ் பவுண்டேஷனின் நிறுவனமான புதுச்சேரி காந்தி வீதியில் இயங்கும் யூ கேன் ஃபிளை நிறுவனம் அதிரடியாக 75% சிறப்பு கட்டண சலுகையை அறிவித்துள்ளது. குறிப்பாக ட்ரோன் இன்ஜினியரிங் பயிற்சிக்கு வழக்கமான கட்டணம் 30,000 ரூபாய்க்கு பதிலாக தற்பொழுது சிறப்பு கட்டணமாக 10,000 ரூபாய் மட்டுமே, ஏரியல் சினிமோட்டோகிராபிக்கு 20,000க்கு பதில் 7,000 ரூபாயும், அக்ரி ட்ரோன் ட்ரெயினிங்கிற்கு 25,000 ரூபாய்க்கு பதிலாக 7,000 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கமான ஏரோ மாடலின் கட்டணமான 10,000 ரூபாய்க்கு பதில் சிறப்பு கட்டணமாக 3,000 ரூபாயும், ட்ரோன் பைலட்டிங் கட்டணமான 15,000 ரூபாய்க்கு பதிலாக சிறப்பு கட்டணமாக 5,000 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும் எனவும், இந்த சலுகை வருகிற 15ஆம் தேதி வரை வழங்கப்படுவதாக யுவர் பேக்கர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் கிருஷ்ணராஜு மற்றும் துணை நிறுவனர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் சுமார் 51 பேருக்கு வீடு கட்டுவதற்காக ₹80 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் அனைத்து மக்களும் சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் என்ற நோக்கில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான சிவா நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்ட விண்ணப்பித்துள்ள வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணை மற்றும் விடுபட்ட 2 மற்றும் 3ஆம் தவணை தொகை பெறும் 51 பயனாளிகளுக்கு விரைந்து நிதியுதவி கிடைக்க நடவடிக்கை எடுத்ததன்படி ஆகஸ்ட் 4ஆம் தேதியான இன்று பயனாளிகளுக்கு 80 லட்சத்திற்கான காசோலைகளை வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கினார். வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் அனில்குமார், தொகுதி ஆய்வாளர் இளங்கோ,
தொகுதி செயலாளர் ராமசாமி, மாநில விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், வர்த்தக அணி முருகையன், தொகுதி துணை செயலாளர் குலசேகரன், அங்காளன் செல்வநாதன், தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் மணிகண்டன் மற்றும் ரமணன் வெங்கடாச்சலபதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு புதுவை அரசு நலவழித்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கரிகலாம்பாக்கம் சமூக நலவழித்துறை மையத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு நலவழித்துறையின் கரிகலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தின் சார்பில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கரிகலாம்பாக்கம் சமுதாய நலவழி மைய வளாகத்தில் தலைமை மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர் தலைமையில் பொது சுகாதார செவிலியர் அதிகாரி இந்திரா முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. மருத்துவ அதிகாரி மின்மினி அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சிறப்புரையாற்றிய தலைமை மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விரிவுரை ஆற்றினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் மதர் தெரேசா பட்ட மேற்படிப்பு கல்லூரி மாணவ மாணவியர்கள் விரிவுரையாளர் வசந்தி ஒருங்கிணைப்பில் நாடகம், வில்லுப்பாட்டு, நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடத்தி தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஈவ்ஸ் நிர்வாகிகள் பங்கேற்று தாய்மார்களுக்கு ஊக்க பரிசுகளை வழங்கினர். மருத்துவ அதிகாரி ராம் சுப்பிரமணியன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் குழந்தைகள் நல மருத்துவர்கள் ஷியாம், குரு பிரசாத் பயிற்சி மருத்துவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார உதவி ஆய்வாளர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள், பைலேரியா பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பாலூட்டும் தாய்மார்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கரிகலாம்பாக்கம் சமுதாய நலவழி மைய கிராம சுகாதார செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர். ஆன்லைன் ரம்மி விளையாட டிராக்டர் திருட்டில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள ராவுத்தன்குப்பம் விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்த கண்ணன் என்பவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி தனக்கு சொந்தமான டிராக்டர் மற்றும் பெட்டியை அதே கிராமத்தில் உள்ள தனது கடைக்கு முன்பு நிறுத்தியிருந்தார். மறுநாள் வந்து பார்த்தபொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டர் மற்றும் பெட்டியை மர்ம ஆசாமிகள் திருடி சென்றது தெரியவந்தது. இதன் மதிப்பு 400,000 எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து கண்ணன் ஆரோவில் காவல்துறையினரிடத்தில் புகார் செய்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து டிராக்டரை திருடிய ஆசாமிகளை தேடி வந்தனர். விசாரணையில் திருடப்பட்ட டிராக்டர் மற்றும் பெட்டி மரக்காணம் அருகே உள்ள அனுமந்தை கிராமத்தில் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று சோதனை செய்தபோது திருடிய டிராக்டரில் பெயிண்ட் அடித்து மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. அதன் பேரில் அங்கிருந்து இருவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் புதுச்சேரி அரங்கனூரை சேர்ந்த ரவி மகன் ராஜு, ராஜன் மகன் தமிழ் செல்வன் என்பதும், ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த இருவருக்கும் மீண்டும் ஆன்லைன் ரம்மி விளையாட பணம் தேவைப்பட்டுள்ளதால் பொருட்களை தேடி விற்க முடிவு செய்துள்ளனர். அதன்படி கடந்த வாரம் இருவரும் புதுச்சேரியில் மது அருந்துவிட்டு ராவுத்தன்குப்பம் வழியாக சென்றபொழுது தனியாக நின்றிருந்த டிராக்டரை திருடியுள்ளனர். பிறகு ஆரோவில் வழியாக அனுமந்தைக்கு ஓட்டிச் சென்ற அவர்கள் யாரும் கண்டுபிடிக்காத வகையில் பெயிண்ட் அடித்து ஓஎல்எக்ஸ் மூலம் விற்பனை செய்வதற்கு பேரம் பேசியது தெரியவந்தது. அதன் பேரில் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து டிராக்டர் மற்றும் பெட்டியை பறிமுதல் செய்தனர். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜை, அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 72வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நகரம் முழுவதும் தொண்டர்கள் பேனர்கள் வைத்தும் ஆங்காங்கே அன்னதானம் உள்ளிட்டவைகளை செய்தும் பிறந்தநாளை கொண்டாடினர். இந்நிலையில் காலை என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் சார்பில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பெயரில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள் நடுதல், மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், இரத்த தான முகாம் என பல்வேறு பணிகளை தொகுதிதோறும் வழங்கி என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் ரங்கசாமியின் பிறந்தநாளை கொண்டாடினர். முன்னதாக ஆன்மீக குருவான சேலம் அப்பா பைத்தியசுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்த முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது கட்சியினர், ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அவரது வீட்டில் கூடியிருந்து வாழ்த்து பெற்றனர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சியினர், துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மத்திய அமைச்சர்கள் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சாய் சரவணகுமார், சந்திர பிரியங்கா, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு, இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம்.
சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் ஒரு லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுச்சேரியில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,750 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 632 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். சில்காஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.